பல்லுயிர் பெருக்கத்திற்கும் வனத்தின் பாதுகாவலனாகவும் விளங்கும் யானைகளை பாதுகாக்கும் விதமாக இன்று சர்வதேச யானைகள் தினம் கடைபிடிக்கப்பட்டது. கலாச்சார பெருமைகளை பறைசாற்றும் யானைகளை பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விலங்குகளில் மனிதர்களால் பழக்கப்படுத்தக்கூடிய விலங்காக யானைகள் உள்ளன. குறிப்பாக காடுகளில் வாழும் யானைகளை விட வளர்ப்பில் வாழும் யானைகள் அதிக வருடங்கள் உயிர் வாழ்கின்றன. முன்பு தமிழகத்தில் பல கோயில்களில் யானைகள் வளர்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 30 யானைகள் மட்டுமே உள்ளன. தஞ்சையை ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழனின் படையில் பல்லாயிரக்கணக்கான யானைகள் இருந்த நிலையில் தற்போது தஞ்சாவூரில் ஒரு யானை கூட இல்லை என்ற அவல நிலை காணப்படுகிறது. எனவே அழிந்து வரும் யானைகள் இனத்தை பாதுகாக்க யானை இல்லாத கோயில்களுக்கு யானை வழங்கி பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏறக்குறைய 15 யானைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அதாவது திருக்கோயில்களிலும் திருமடங்களிலும். தற்பொழுது வெறும் 4 யானைகள் மட்டுமே உள்ளது. பழையபடி யானைகள் இல்லாத கோயில்களுக்கு யானைகள் வந்தால் ஊர் நன்றாக இருக்கும், மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். யானைகள் இல்லாத திருக்கோயிலுக்கு இந்த அரசாங்கம் யானைகளை வரவைத்து அடுத்த ஆண்டு யானைகள் தினத்துக்குள் எல்லா திருக்கோயிலுமே யானைகள் இருக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் செய்து தர வேண்டுமாறு அவளோடு கேட்டுக்கொள்கிறது. காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் போது பட்டாசு வெடிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாலும் தற்போது வரை பட்டாசு வெடித்து விரட்டும் நடைமுறையே இருந்து வருகிறது. பட்டாசிற்கு மாற்றாக யானையை விரட்ட புதிய முறையை கண்டறிவதற்கான ஆய்வுப் பணிகளை வனத்துறை தொடங்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர். பட்டாசு வெடிப்பாங்க, இந்த சில நேரங்களில் பட்டாசு வெடிக்கும் போது யானை மேலையும் விழுகும். அப்போ இவங்களுக்கு தெரியாது எப்படி இந்த யானை மேலே வர விழுகுது, அது எதுவும் தெரியாது. அந்த சூழ்நிலையில் வந்து யானை விரட்டும் பொழுது நம்ம வெறும் பார்வையாளராக மட்டும்தான் இருக்க வேண்டும், அதை வந்து நம்ம கையாளக்கூடாது. அந்த சவுண்டு அது அந்த அளவுக்கு சவுண்டு எஃபெக்டாக இருக்குது. அந்த சவுண்டு அதை மாதிரி வந்து நம்ம கம்மியாக டிஸ்டன்ஸு எலிஃபெண்ட் இருக்குது, நம்ம இங்கேருந்து விரட்டுறோம், அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி நம்ம அதைமாரி ஒன்று செய்யலாம். ரெண்டாவது வந்து சர்ச் லைட்டு. சர்ச் லைட்னால் பவர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எலிஃபெண்ட்டுக்கும் நமக்கும், நம்ம எலிஃபெண்ட்டை விரட்ட இடத்துக்கும் எலிஃபெண்ட்டை இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் அதுமாரி பண்ணிக்கலாம். இதனிடையே புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியை மோகனா யானைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் வேட்டையாடுதலை தடுக்கும் நோக்கில் சாக்பீஸ் முனையில் யானையின் உருவத்தை செதுக்கும் முயற்சியில் இறங்கினார். தொடர்ச்சியாக 18 மணி நேரத்தில் 153 யானைகளின் உருவத்தை செதுக்கிய இவரது சாதனையை அங்கீகரித்து விச்சூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பினர் சான்றிதழ் வழங்கி பாராட்டியுள்ளனர். யானைகளை வந்து ரொம்ப பாதுகாக்கணும். நம்ம இப்போ வர வர வந்து நாட்டில் மக்கள் எல்லாம் வந்து அதோட அது யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இருந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதோட யானையோட தந்தத்தெல்லாம் வந்து சூறையாடுறதுக்காக வேண்டி யானையெல்லாம் கொள்றாங்க. அதை வந்து மக்கள்லாம் செய்யக்கூடாது. அடர் காடுகளில் மட்டும் வாழ்ந்து வந்த யானைகள் தற்போது கோயில்களிலும் நம்முடன் நெருங்கி பழகுகின்றன. இந்த யானைகள் தினத்தன்று நாம் அனைவரும் காடுகளில் வாழும் யானைகளையும் வளர்ப்பு யானைகளையும் பாதுகாக்க உறுதியேற்போம். News18 செய்திகளுக்காக மயிலாடுதுறையில் இருந்து செய்தியாளர் கிருஷ்ணகுமார், கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி, புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா.